பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, நான் உன்னை பார்க்க தான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். நானும் உங்களை தான் பார்க்க வந்தேன். நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வேவ்லெந்த்? என்ன சௌந்தர்யா, ஏன் டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா உன்னோட முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இப்பெல்லாம் நீ சரியாவே சாப்பிடுறது இல்ல போல இருக்கு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சாப்பிடவே பிடிக்கலம்மா. அதுவும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது, உயிர் வாழணுமே. அதுக்காக வேண்டா வெறுப்பா சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன சௌந்தர்யாது, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன சொல்றதுனே தெரியல. கேக்குறதுக்கே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல பரிதாபப்படுறதுக்கு இந்த வீட்லயே நீங்க ஒருத்தவங்க தான் இருக்கீங்கம்மா. நீங்களும் இல்லைன்னா இந்த வீடு எனக்கு நரகம் மாத்திர தான். நீ வாழ வந்த வீடு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் எல்லாம் மருமக கையில தான் இருக்கு. என்னமா சொல்றீங்க, என் கையில என்ன இருக்கு? நீ வா, முதல்ல சாப்பிடு, அப்புறமா பேசலாம். வேண்டாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, அப்புறமா எப்ப சாப்பிடுவேன்? நான் சொல்றேன்ல, வா. அம்மா வேண்டாம்மா. நான் சொல்றேன்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனேம்மா. ப்ளீஸ்மா, வேண்டாம். நீ உட்காரு, நான் உனக்கு பரிமாறேன், உட்காரு. ஐயோ இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வேண்டாம்மா, சாப்பிடவே பிடிக்கல. நான் சொல்றேன்ல, உட்காரு, வா உட்காரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சௌந்தர்யா. டிஃபன் வேண்டானா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி சாப்பிடு. அம்மா பசியோட இருக்கக்கூடாது. இரு, நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரேன். வேணாம்மா. நான் சொன்னா நீ சாப்பிடுவியா மாட்டியா? சாப்பிடு. சரி. சௌந்தர்யாக்கு பழ நறுக்கி கொடுக்கும் போது விரலை வெட்டிக்கிட்டா. மஞ்சத்தூளை வச்சு கட்டுங்க, செஃப்டிக் ஆயிட போகுது. ஐயோ ரத்தம் வருதே. ரத்தம் வர இடத்துல மஞ்சள் பொடி வச்சா ரத்தம் வராது? இல்ல, மஞ்சள் பொடி மட்டும் வச்சா ரத்தம் நிக்காது. அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனும். ருத்ரா, கட்டு போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். வேண்டாம், சொன்ன கேள. ருத்ரா வா, கட்டு போட்டு விடுற. அம்மா வாங்கம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டரை பார்த்தாதான் சரியாகும். வாங்க. வேண்டாமா, அதான் மஞ்சள் பத்து போட்டு கட்டு போட்டா சரியாயிடும்னு அண்ணி சொல்லிட்டு போனாங்கல்ல. அவங்க தான் பொறுப்பே இல்லாம அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்படி நானும் இருக்க முடியுமாம்மா? எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு நீங்க தான் முக்கியம். ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கம்மான்னு கூப்பிடுற பத்தியா,
இந்த உண்மையான அக்கறை 100 டாக்டருங்க எனக்கு வைத்தியம் பார்த்து என் காயத்தை குணப்படுத்தின மாதிரி இருக்கு. எனக்கு இதுவே போதுமா? ருத்ரா, இவள அப்படியே கண் கலங்க வச்சிட்டியே. என்னம்மா? அது மட்டும் இல்ல சௌந்தர்யா, ருத்ரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த கத்தி வெட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கிற விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா அத மனசுல வச்சுக்கிட்டு வேற மாதிரி குத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் நினைச்சுதான் பாவ ருத்ரா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு சங்கடப்படுறா. நீலவினி, சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்க? பாவம், அவ மனசு கஷ்டப்படும்ல. இந்த வீட்டுக்குள்ள நான் அனுபவிக்கிற மனவலியும் வேதனையும் என்னோடவே போகட்டும். என் பொண்ணுக்கு எதுவும் தெரிய வேணாம். மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு இது போதும் தங்கம். அம்மாக்கு 10 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் என் பொண்ணு எனக்கு பக்க பலமா இருக்காங்கிற தைரியம் எனக்கு வரும். அம்மாக்கு இதுவே போதும் சொல்லும். ஏ ருத்ரா, நீ இவகிட்ட உருகிற உருக பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துடும் போல இருக்கு. மா, ராஜேஸ்வரி அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அன்னைக்கு செல்வி சித்தி கால்ல ஒரு சின்ன கண்ணாடி கொத்தி ரத்தம் வந்த உடனே அப்படியே பதறி துடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கத்தி வெட்டுப்பட்டு ரத்தம் வந்திருக்கு, மஞ்ச கட்டு போட்டா சரியாயிடும்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஏமா உங்க மேல இப்படி அக்கறையே இல்லாம நடந்துக்கிறாங்க? செல்வி அவங்க கூட பிறந்த தம்பி பொண்டாட்டி சௌந்தர்யா, அதனால அவ மேல அவங்களுக்கு பாசம் அதிகமா தான் இருக்கும். அவளுக்கு ஒண்ணுனா அழுவாங்க துடிப்பாங்க. ஆனா நானும் யாக்காவும் அவர் புருஷன் கூட பிறந்த தங்கச்சிங்க தானே, அதனால எப்பவும் எங்ககிட்ட ஒரு மாதிரி வெறுப்போடவே தான் நடந்துப்பாங்க. உங்ககிட்ட ஏமா அவங்க வெறுப்போடு நடந்துக்கணும்? செல்வி சித்தி அவங்க தம்பி பொண்டாட்டினா நீங்க அவங்க புருஷன் கூட பிறந்த தங்கச்சி தானே? செல்வி சித்தி மேல காட்டுற அன்பையும் அக்கறையும் உங்க மேலையும் தானே காட்டணும்? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க சௌந்தர்யா, எந்த அண்ணிங்களுக்கும் புருஷன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு காரணம் கேட்டா யாராலையும் காரணம் சொல்ல முடியாது.